தை, உங்க நடிப்புக்கு முன்னால ஆண்டவரோட கம்பீரம் தலை காணாம போச்சு. ஊர் மக்கள் இப்ப ஆண்டவரை விட உங்களை பத்தி தான் அதிகமா கவலைப்படுவாங்க. சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன யோசனை தாயி? தாயம்மா சாவதான் என்னோட சாதனை. அத நான் சாதிக்கிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அந்த பெருசு ஊர் மக்களை திரட்டிட்டு எப்படி அரண்மனைக்கு வரும்? ஊர் மக்கள் முன்னிலையில இந்த ஆண்டவருக்கு நான் ஒரு பூகம்பத்தை காட்ட போறேன். பூகம்பம்மா? என்ன தாயி? அது இப்போ உனக்கு புரியாது, பொறுத்திருந்து பாரு. ஆண்டவரே என்ன சொன்னீங்க? என் கண்ணீரால பொய் வரலாறு எழுத போறேன்னா? இல்ல ஆண்டவரே, என் நீலி கண்ணீர் போதும். உங்க வரலாறையும் தாயம்மா வரலாறையும் முடிக்கிறதுக்கு எனக்கு நாள் குறிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு நாள் குறிக்கிறேன். அருந்ததி அடங்கி போறவல்ல ஆட்டி படிக்கிறவனு காட்டுறேன். சார். ஆ வா யோகேஷ், சாப்பிடு சாப்பிடு. ஓகே. இல்ல சார், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அட சும்மா சாப்பிடலாம், உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல சார். சரி உட்கார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், அவசரமா கிளம்பிவான்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் சார்? என் மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு யோகேஷ், அதான் உங்ககிட்ட அதை பத்தி பேசலான்னு வர சொன்னேன். என்ன சார் அது? தாய்மாவை கண்டுபிடிக்கிறத பத்தி ஏதாவது புது ரூட் கிடைச்சிருக்கா? இது தாய்மோட விஷயம் இல்ல, விஷாலியோட விஷயம். விஷாலி விஷயமா? விஷாலிய நான் தான் கண்காணிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு விஷாலிய பத்திய விஷயம் தெரியுதுன்னா நீங்க விஷாலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு விஷாலிய கூட்டிட்டு வந்தேன், அதை வச்சு கேக்குறியா? இல்ல சார், விஷாலிய பத்தி புது விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல சார். யோகேஷ், மூணு பேர் இறந்தாங்கல்ல, அதாவது ஆதி நாராயணன், ராஜா ராமன், அப்புறம் பார்த்தசாரதி. ஆமா, இந்த மூணு பேருமே விஷாலிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து செத்து போனாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க எப்படி செத்தாங்கன்னு போலீஸ் கூட கண்டுபிடிக்க முடியலையே. கரெக்ட். பட் இந்த மூணு பேருக்கும் விஷாலிக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். சொன்னீங்க, பட் ஆனா அது யூகம் தானே? ஆமா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மூணு கொலையில விஷாலிக்கு லிங்க் இருக்கிறதோட போலீஸுக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ்கா? இது சார் புதுசா சொல்றீங்க. முதல்ல கொலை செய்யப்பட்ட ஆதிநாராயணன் விஷாலிய பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் விஷாலிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல போய் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் மர்மமான முறையில் இறந்திருக்கான். சரி. அடுத்ததா ராஜாராம், இவனும் ஹாஸ்பிட்டல்ல போய் விஷாலிய பார்த்திருக்கா, போலீஸ் ஸ்டேஷன்லயும் விஷாலிய பார்த்திருக்கா, கடைசியா விஷாலிய கொலை பண்றத பத்தி பிளான் பண்ணியிருக்கான். பட் வேற யாரோ பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு நாள் முழுக்க காணாத போனமாவே கடந்திருக்கான். மூணாவதா கொலை செய்யப்பட்டவன் விஷாலிய கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்தான். அவன் விஷாலிய ஃபாலோ பண்ணதுக்குள்ள அவன் செத்துட்டான். சார் இதெல்லாம் பழைய மேட்டர் சார், இதுல போலீஸோட லிங்க் என்னன்றது மட்டும் சொல்லுங்களேன். ஏன் யோகேஷ் அவசரப்படுற? சார் நான் அவசரப்படல சார், இந்த லிங்க் நமக்கு சாதகமானதா இல்லைனா பாதகமானதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதை நம்ம விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட விசாரிக்கணும்? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட. சார் போலீஸ் கிட்டயா? வம்ப நீங்களே விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு சார். யோகேஷ், நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கும் நம்ம நினைச்சதை சாதிக்கிறதுக்கும் எந்த லெவலுக்கு வேணாலும் போக தயாரா இருக்கணும். பட் பிரில்லியண்டா மூவ் பண்ணணும் சார். போலீஸோட எஃப்ஐஆர்ல மர்டர் கேஸ் தெளிவா ஃபைல் பண்ணிட்டாங்க, ஆனா இதுவரைக்கும் கொலையாளை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க பிரில்லியண்டா மூவ் பண்றதை விட சார் நம்ம பண்ண போறோம். நீ ஒரு நாள் என்கிட்ட இன்ஸ்பெக்டர் விக்ரமும் நீயும் ஒரு ரவுடியை பிடிச்சு வச்சதாவும், அந்த ரவுடி மயக்கமான மாதிரி நடிச்சு தப்பிச்சு போனதாவும் சொன்னிய. அம்மா,
ஆனா அவன இன்னும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. அவனுக்கு இந்த நான் சொல்ல வந்தது ரவுடிய பத்தி இல்ல, இன்ஸ்பெக்டர் விக்ரம் கூட வந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள பத்தி. போலீஸ் கான்ஸ்டபிள்? ஆமா, கோதண்டம்னு ஒரு பிசி இருந்தாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. இப்ப அவர் எங்க யோகேஷ்? அவர் ஸ்டேஷன்ல போய் தான் பார்க்கணும். நான் ஸ்டேஷன்ல போய் கண்காணிச்ச. அவர் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? சந்தேகம்னு சொல்ல முடியாது, ஆனா பார்த்து பேசலாமேன்னு தோணுது. இதுக்கு அந்த பிசிய பிடிச்சா கண்டிப்பா இந்த மூணு கொலையோட முடிச்சு அவர்கிட்ட கூட இருக்கலாம். கரெக்ட் சார். விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கூட இதுல ஏரியால அந்த பிசி அங்க இருந்தாரு. பட் இதெல்லாம் ஒரு ஐடியா தான், சந்தேகம்னு சொல்ல முடியாது. சார், சந்தேகப்படுறதுனால தப்பு இல்ல சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சில தவறானவங்க இருக்கதானே செய்யறாங்க. யாருக்கு மரணம் வரணும், யாருக்கு மயக்கம் வரணும்னு முடிவு செய்யற பரம்பரையில வந்தபடி நானு எங்கிட்டயே பசப்பற. அரண்மனையில என்னடி நடந்துச்ச? அருந்ததியம்மா ஆண்டவருக்கு வரிசை அடிமேல அடி கொடுத்துக்கிட்டே வராங்க. அடிமேல அடி அடிச்சு என்னடி பிரயோஜனம்? அந்த ஆண்டவருங்கிற அம்மி நகரவே மாட்டேங்குதே. இல்லம்மா, நம்ம அம்மா ஆடின திருவிளையாடல ஐயா அப்படியே ஆடி போயிட்டாரு. ஊர் பெரியவரை தாம் பக்கம் இழுத்து ஊர்காவலை தள்ளி வைங்கன்னு எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தாயம்மாவை காப்பாத்த திட்டம் போட்டாரு. ஆனா அம்மா நடிச்ச நடிப்புல ஊர் பெரியவரு நிஜமாவே அம்மா மயக்கம் போட்டாங்கன்னு நினைச்சு அவரு ஊரையே கூட்டிட்டாரு. சபாஷ், அருந்ததி என் வயத்துலதான் பிறக்கலை ஒழிய குணத்துல அப்படியே என்னை உரிச்சு வச்சு பிறந்திருக்கா அடியே. ஆனா அந்த ஆண்டவரையும் தாயம்மாவையும் அவ்வளோ சாதாரணமா எடை போட்ட கூடாதுரி. தாயம்மா இருக்கிற இடம் ஆண்டவருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தாயம்மா வர நாள் கண்டிப்பா ஆண்டவருக்கு தெரியாம இருக்காது. ஆமாமா, அதே குழப்பம்தான் நம்ம அருந்ததி அம்மாவுக்கும். ஆண்டவரை வம்பு சண்டைக்கு இழுத்து எப்படியாவது தாயம்மா பத்திய விவரத்தை அவர் வாயாலே கக்கறதுக்கு முயற்சி நடந்தாலும் ஒரு பலனும் இல்லம்மா. ஆண்டவரு தாயம்மா வருவா தாயம்மா வருவான்னு கூவிக்கிட்டே இருக்காரு ஒளிய, எப்ப வருவான்ற உண்மைய மூச்சு விட மாட்டேன்றாரு. போடி பைத்தியக்காரி, ஐரு வர வரைக்கும் அம்மா வச காத்துக்கிட்டு இருக்காதிரி. தாயம்மா இங்க வந்துட்டா ஊர் மக்களை வச்சே அவளை பலி கொடுத்துடலான்னு நம்ம போட்ட திட்டம் பலிக்குதோ இல்லையோ, ஆனா அவ இருக்கிற இடத்துல வச்சே அவளை ஒழிச்சு கட்டுறது தாண்டி புத்திசாலித்தனம். ஆமாம்மா, எனக்கு கூட தாயம்மா விஷயத்துல ரொம்ப பயமாவே இருக்கு. ஆண்டவர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பாக்குறப்போ அவ எப்ப வருவா எப்படி வேணாலும் வருவான்னு கதி கலங்கிட்டு இருக்கு. சரி, இப்ப அருந்ததி என்ன திட்டம் போட்டிருக்கா? ஆண்டவர் மேல அருந்ததி அம்மா வச்சிருக்கிற அக்கறை ஊர் மக்களை நமக்கு ஆதரவா செயல்பட வைக்க போகுது. அம்மா எந்த குளத்துல குதிக்க சொன்னாலும் எந்த களத்துல இறங்க சொன்னாலும் மக்கள் தயாரா இருக்காங்க. அப்போ அந்த களத்துல நானும் குதிக்க போறேன். அதுக்காக தானே அருந்ததி அம்மா என்ன உங்களுக்கு தூது அனுப்பியிருக்காங்க? சரியான நேரத்துக்கு தான் அருந்ததி உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. இப்பதான் மலையாள மாந்திரிக ஒருத்தரை நம்ம ஐயா அனுப்பி வச்சிருந்தாரு. அவர்கிட்ட தாயம்மாவை அழிக்கிறதுக்கு வழி கேட்டப்ப தனி மனிதனால் அழிக்க முடியாத சக்திய ஊர் ஒண்ணு சேர்ந்தா சுலபமா அழிச்சிடலான்னு சொன்னாரு. எப்படிமா? அது தாண்டி சத்ரு சம்ஹார யாகம். அப்படின்னா? நம்ம எதிரி எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் அந்த இடத்துலயே அவங்கள பஸ்பமாக்கிடலாம். ஆனா தனி மனித நபருக்கு அந்த சக்தி கிடையாதான். ஊரே ஒண்ணு கூடி செஞ்சாதான் இந்த யாகம் பலிக்கும். தாயம்மா எந்த ஊரு நல்லா இருக்கணும், எதிரி அழியணும்னு சாம பூஜை நடத்தினாலோ அதே இடத்துல அதே நாள்ல இந்த யாகத்தை செஞ்சா எதிரி மேல நம்ம காத்து படாமலேயே
கரைஞ்சு போக செஞ்சிடலாண்டி. கோதை, எந்த ஊர் மக்களை காப்பாத்த தாயம்மா வராளோ அதே மக்களை வச்சு இந்த யாகத்தை நடத்திட்டா நம்ம காயில் வரைக்கும் தாயம்மாவை பத்தின பயமே தேவையில்லடி. அம்மா, அப்படின்னா அந்த யாகத்தை உடனே நடத்திடலாமா? அவசரப்படாதடி. இந்த யாகத்துக்கு ஏகப்பட்ட பலி கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் ஊர் மக்கள் சம்மதிக்கணுமே. அம்மா, அந்த சூழ்நிலையே நமக்கு இப்ப சாதகமாயிடுச்சு. ஊர் மக்கள் ஆண்டவரை கடவுளா நினைக்கிற மாதிரி இப்ப அருந்ததி அம்மாவையும் தாயா நினைக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் அமையாது. உடனே கிளம்புங்கம்மா. சரிடி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். நான் வரேம்மா. வாங்க. இவர்தான் மிஸ்டர் ராஜபாண்டி சார். ராஜபாண்டியா? என்னது, பேரை கேட்டவொடனே மிரள்றானே? என் பேரு கோதண்டம். அந்த ரவுடி பிடிச்சதா சொன்னீங்களே, அவன் எங்க? அவன் ஆந்திரா பக்கம் ஓடிட்டான். சிக்குனானா என்கவுண்டர் தான். மிஸ்டர் கோதண்டம், நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா சொல்லுங்க. மூணு கொலைகள் சம்பந்தமா என்கொயரி பண்ணீங்கல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஓ, போலீஸ் தான் என்கொயரி பண்ணணும். நீங்க போலீஸே என்கொயரி பண்றீங்களா? ஆமா, இந்த மூணு கொலைகள் நடந்த கேஸ்ல போலீஸ்க்கு ஏதாவது தடயம் கிடைச்சிருக்கா? இன்ஸ்பெக்டர் விக்ரம் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கொலைகாரங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். கொலைகாரங்கன்னு நீங்க சொல்றத பார்த்தா கொலையாளி ஒரு ஆள் கிடையாதா? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண 10th நாள்லயே இன்ஸ்பெக்டர் சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு மாசத்துல நானும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். இது ஒரு கிரிட்டிக்கலான கேஸா இருக்கு. இதே நீங்க சிபிசிஐடி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கீங்க. கொலையாளிய கண்டுபிடிக்க முடியல, எந்த துப்பும் கிடைக்கலன்னா கடைசியா கிரைம் பிரான்ச்சுக்கோ இல்ல ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கோ கேஸ மாத்துவாங்க சார். மூணு பேருமே கொலை பண்ணதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கு சார்? செத்து போனவங்க மூணு பேரை பத்தி விசாரிச்சப்போ மூணு பேரையுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தப்பான ஆட்கள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு. அப்போ அவங்க அநியாயமா கொன்னதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தனிப்பட்ட நடத்தினால இவங்கனால பாதிக்கப்பட்ட யாரோ ரொம்ப டெக்னிக்கலா கொன்னிருக்காங்க. விஷாலிக்கு யார் மூலமாவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு யாரும் புகார் தராதப்போ நாங்க எப்படி சார் அந்த பொண்ணை பத்தி கேர் பண்ண முடியும்? ஆதி நாராயணனும் ராஜாராமனும் இந்த சிட்டிக்கு வந்தப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ கொலையாளி அவங்கள பின்தொடர்ந்து வந்து கொலை பண்ணியிருக்கணும். இப்போ அந்த கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியாது. ஆமா, அந்த மூணு பேர் உங்களுக்கு வேண்டியவங்களா? ரொம்ப நெருக்கமானவங்களாம் இல்லை, கொஞ்சம் தொழில் ரீதியாக பழக்கம். ஒருவேளை பணத்துக்காக இந்த மூணு பேரும் கொலை பண்ணியிருந்தா இவரையும் பணத்துக்காக கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாரு. அப்படி தானே சார்? ஆ, அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்து போலீஸ் ப்ரொடக்ஷன் கேளுங்க சார். இல்லை, கொலையாளி யாரும் தெரிஞ்சதுன்னா ராஜ்பாண்டி சார் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே இருப்பார், அதுக்காக தான் கேட்டோம். கொலகாரங்க யாரும் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோமா? செத்து போனவங்க கெட்ட நோக்கத்தோட சிட்டிக்கு வந்திருப்பாங்க. வேணை விதைச்சவன் வேணையை அறுத்தானே சார் ஆகணும். ஹலோ. ஆ, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் டிஆர்ஜி ரெஸ்டாரண்ட்டில் இருப்பேன், நீங்களும் வந்துருங்க. உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கிடச்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். போங்க. யோகேஷ், நீயும் போ, நான் கிளம்புறேன். சரிங்க.
ராஜபாண்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிட்டிக்குள்ள வந்துட்டான். இப்ப அவன் டிஆர்ஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனை போட்டு தள்ளுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை விட்ட வேற டைமே கிடையாது. சரி, நான் வச்சிடறேன். இவன் போலீஸ் கான்ஸ்டபிள் இல்ல, போலீஸ் கல்ப்ரிட். கூடவே வந்தாரு, கிளம்பி போற மாதிரி வெளியிலயும் வந்தாரு. இப்போ பிசியை ஃபாலோ பண்றாரு. ராஜபாண்டி பேரை சொன்னதும் பிசி மிரண்டு போயிட்டான். இப்போ பிசி ராஜபாண்டி போடுத்துல சொல்லி இவனுக்கு போன் பண்றான். ராஜபாண்டிக்கு எல்லா திசையிலும் எதிரிங்க இருப்பாங்க போல இருக்கு. ராஜபாண்டி கிட்ட நம்மளும் உஷாரா தான் இருக்கணும். ஐயோ அம்மாடி, அருந்ததி என் தங்கம், ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ என் மனசு தாங்கலையே, எங்கடி இருக்க, எங்கம்மா இருக்க? அமைதியா இருக்கம்மா, உள்ளதான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்னும் இருக்காது. ஐயோ இன்னும் என்ன ஆகுனா? ஐயோ என் பொண்ணு மாதிரி வச்சிருந்தேனே, மகாராணி மாதிரி வாழ வேண்டிய இந்த வீட்டுல என் ராசாத்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. அம்மாடி நீ உயிரோடு தான் இருக்க, இல்ல உன்னையும் கொண்டு போயிச்சுட்டானுங்களா? அண்ணி வந்துட்டாங்க, நான் சொன்ன நாடகம் நடக்க போகுதா? அண்ணி, அம்மாடி அருந்ததி, அம்மாடி என் தாயே, என்னமா ஆச்சு உனக்கு? என்னென்னமோ சொல்றாங்க, மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு உனக்கு என்னமா கொடுமை நடந்துச்சுங்க? ஐயோ இப்படி நீ வாடி வதங்கி அநியாயமா திரும்ப போயிட்டியே, இது மாதிரி உனக்கு ஒண்ணு நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். அண்ணி எனக்கு ஒண்ணு இல்ல அண்ணி, சின்னதா ஒரு மயக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க தாயி, ஐயாவை நினைச்சு நினைச்சு சாப்பிடாம கொல்லாம உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோட பாவி புள்ள, உனக்கு ஏமா இந்த குறை? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்குமா அனாவசியத்துக்கெல்லாம் கவலைப்படணும். ஆமா தாயி, ஊர் பெரியவர் எல்லாத்தையும் சொன்னாரு தாயி. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து பதறி போய் ஓடி வந்திருக்கோம் தாயி. என்ன ஆனாலும் சரி தாயி, உங்க தாலியை நாங்க காப்பாத்துவோம் தாயி. நீங்க நல்லா இருந்தா தானே ஆண்டவர் நல்லா இருப்பாரு? ஆமா, பெரிய ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர். ஊருக்கெல்லாம் கவலைப்படுற ஆண்டவர், மகாராணி துருப்புடிச்ச வாள் மாதிரி கிடக்குற இந்த ஊர்ல தப்பான சாம பூஜையை நடத்தி எங்க வீட்டு பொண்ண விதவையாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டாலே அவ எந்த இடத்துல பூஜை செஞ்சாலும் அந்த இடத்துக்கு போய் எதிர் பூஜை செய்யாம அதை விட்டுட்டு ஆளுக்கு ஆறுதல் சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆமாங்க ஐயா, ஆண்டவர் அப்பவே பரிகார பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. அது செய்யாதனாலதான் அந்த கொலையும் அம்மாவுக்கு இந்த நிலையும் ஏற்பட்டிருக்கு. அந்த பரிகாரம் செஞ்சிருந்தா அம்மா நல்லா இருந்திருப்பாங்க. ஆண்டவர் ஐயா இழிஞ்சு போயிருக்காரு, இந்த சமயத்துல பூஜை கிஜின்னு சொல்லி மேல அவரை சங்கடத்துக்குள்ளாக வேண்டாம். ஆமா உங்களுக்கு என்ன? ஆம்பளைங்க நீங்க மீசையில மண்ணு ஓட்டினாலும் உதறிட்டு நீங்க பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிருவீங்க. பொம்பளைங்க நாங்க என்னமோ ஏதோன்னு பதறி போய் வீட்லயே முடங்கி கிடைக்கணுமா? அந்த அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நல்லா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. அந்த பூஜை சாம பூஜையா இல்ல சூன்ய பூஜையானே தெரியல. அது நடந்ததுல இருந்துதான் என் நாத்தனார் அருந்ததி முகத்துல களை இழந்து குறைஞ்சு போய் கிடக்குறா. ஐயா, ஊர் பெரிய மனுஷங்களா, நீங்களா தான் பெரிய மனசு பண்ணி அதுக்கு ஒரு எதிர்பூசிய பண்ணி எங்க அருந்ததிய காப்பாத்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏமா எதுக்கு இந்த கும்பிடலாம்? நல்லதோ கெட்டதோ எங்க ஆண்டவர் தலையேச்சாதான் எதுவும் நடக்கும். அண்ணி என்ன பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு சூன்யம் வச்சா என்ன, வெக்காட்டி என்ன?
என் புருஷன் உயிருக்கு எந்த ஆபத்து வராம இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ போதும் அருந்ததி, உன் புருஷன் போறானோ? இத பாருங்க, இவ எங்க வீட்டு பொண்ணு, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க ஊர்க்காரங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏமா, ஏன் ஊர் பிரச்சனை ஆக்குறீங்க? ஆண்டவருக்கு அதுக்கு போச்சு, இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. புரியுதா? மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்களான்னு கேக்குறாங்க. எங்க அருந்ததி இங்க இருந்தா தானே இவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து கிடக்கணும். அம்மாடி, நீ வாழ வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோட எங்க கூட இருக்க, என் கூட வந்துருமா, இனி நீங்க இருக்க வேண்டாம். இந்த ஊர் மக்கள் வேணா அந்த ஆண்டவரை கட்டிக்கிட்டு அழட்டும். இப்ப ஏமா அவசரப்படுறீங்க? அம்மா, ஆண்டவரை விட்டு நீங்க போறத நாங்க அனுமதிக்க மாட்டோமா? நீங்க என்னங்க அனுமதிக்கிறத? இந்த அரண்மனையில மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ, வேலைக்காரி மாதிரி வாழ்ந்தது கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப எங்க வீட்டு பொண்ணுல உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு நிலைமை வரும்போது ஒரு நிமிஷம் கூட இவ்வளவு நான் இங்க விட்டு வைக்க மாட்டேன். நீ என்னோட வந்துருமா? அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஊர் குலதெய்வம்மா, நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. ஆண்டவருக்கு உங்களை விட்டு அவர் யாருமா இருக்கா? அருந்ததி, என் சொல்ல மீறி நீ இங்க இருந்த இதே இடத்துல தீ குளிச்சு உன் அண்ணி எரிஞ்சு சாம்பல் ஆகுறத நீ கண்டிப்பா பாப்ப. அருந்ததி, கண்டிப்பா பாப்ப. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களை தடுக்கிறது முறை இல்ல? ஆமாங்க, ஒண்ணு அவங்களை விடுங்க, இல்ல அவங்க சொல்ற நிபந்தனையா கேளுங்க. இத பாருங்க, நீங்களா நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு எந்த நிபந்தனையும் இல்ல. ஏன் அருந்ததி நல்லா இருக்கணும்னா அந்த தாயம்மா பூஜை பண்ண அதே நாள்ல அதே கிழமையில அதே இடத்துல சத்ரு சம்ஹார பூஜை நடக்கணும். ஆண்டவரையா வந்துட்டாங்க, அந்த பக்கம் போங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா என்ன விஷயம்? ஐயா வணக்கம். அந்த அம்மா நம்ம அம்மாவை ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க ஐயா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டு பொண்ணு தானே, தாராளமா கூட்டிட்டு போட்டோம். என்னங்கய்யா நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? அம்மா உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருப்பாங்களா? இந்த அம்மாவும் நம்ம அம்மாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்கய்யா. தடுக்கிறது கெடுக்கிறது எனக்கு தெரியாது. இங்க இருந்து அவங்க உயிருக்கு ஆபத்து நினைக்கிறாங்க, அதனாலதான் போனோம் நினைக்கிறாங்க. போட்டோம், அதுல என்ன தப்பு? ஐயா, நாங்க அம்மாவை போக விட மாட்டோம் ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அம்மாவும் நீங்களும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும், அதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் ஐயா. ஆமாங்க ஐயா, அம்மா இங்கே இருக்கணும் ஐயா. இந்த அம்மா சொல்றது மாதிரி நிபந்தனையை வேணா நிறைவேற்றலாம் ஐயா. என்ன நிபந்தனை? தாயம்மா பூஜை நடத்தின அதே இடத்துல அதே கிழமையில சத்ர சம்ஹாரம் பூஜை நடத்தணுமா ஐயா? சத்ர சம்ஹார பூஜையா ஐயா? சத்ர சம்ஹார பூஜைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஐயா. நமக்கு யார் எதிரியோ அவங்க உருவ பொம்மையை செஞ்சு வச்சு ரத்தப்பள்ளி கொடுத்தா அது எண்ணி 30 நாள்ல ரத்தங்கைக்கு சாவாங்கன்னு ஐதீகம் ஐயா. ஐயா, அம்மா நம்ம கூட இருக்கிறதுக்கும் இந்த ஊர்ல வேற உயிர் பலி ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த பூஜையை கட்டாயம் செஞ்சாணுயா. ஆமா செஞ்சலாம்யா. ஆமாயா, கட்டாயம் செஞ்சாணு, செஞ்சலாம்யா, செஞ்சாணுயா. சரியா சொல்லுங்க ஐயா. நல்லதுக்காக ஒரு யாகம் நடத்தினா அந்த இடத்துல பொண்ணும் பொருளும் வெளியும், அதே கெட்டதுக்காக நடத்தினா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. பாருங்கய்யா, நான் இங்க எந்த உபதேசமும் கேட்கறதுக்காக எல்லாம் வரல. ஒண்ணு இந்த யாகம் நடக்கணும், இல்ல எங்க வீட்டு பொண்ணு என் கூட இப்பவே வரணும். என்ன முடிவு?
ஆண்டவருக்காக உயிரை விடுற எங்க அருந்ததி முக்கியமா இல்ல ஆண்டவர் உயிரை எடுக்கிற அந்த தாய்மாவோட உயிர் முக்கியமா? அம்மா, எங்களுக்கு அருந்ததி அம்மா தான் முக்கியம். இந்த பூஜையை எங்க வீட்டு ஆம்பளை எங்க செய்யலனா நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறோமா? இது சத்தியமா? ஐயா, உங்க கூட அருந்ததி அம்மா சேர்ந்து இருக்கிறதுக்கு இத தவிர வேற வழி தெரியலையா? மன்னிச்சிருங்க ஐயா, நாங்க வரோம். போயிட்டு வரோம். செல்லாம், நீ வீட்டுக்குள்ள போமா? எண்ணி 30 நாள்ல ரத்தம் கக்கி சாவது யாருன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதோட வலி என்னன்னு ஆண்டவருக்கும் புரியும். ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளை கூட உங்களை மதிக்கல. தாயம்மா பொம்மைக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? இங்க வந்தாதான் அவ சாவான் இல்ல. 30 நாள்ல அவ எங்க இருந்தாலும் சாவான். எப்படி ஆண்டவரே என் யுக்தி? தாயம்மா இருக்கிறப்பவே நடப்பணமா இருக்கிற நீங்க தாயம்மா போனதுக்கு அப்புறம் போனமா இல்ல நடப்பீங்களா? என்ன ஆண்டவரே பண்றது? புத்தி உள்ள புள்ள பொழைச்சுக்குது. நமக்கு எப்படி? எனக்கு சூழ்ச்சி தெரியாது, நேர்மை மட்டும்தான் தெரியும். அதான் என்ன பார்த்தா உனக்கு தோத்த மாதிரி தெரியும். நான் நினைச்சா உன்னை அடிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுதா? நீ என்ன கட்டின புருஷனா பாக்கல, எதிரியா பாக்கற? நான் உன்னை கட்டின மனைவியா பாக்கல, எதிரியாவும் பாக்கல. அதுதான் உன்னை கொல்ல மனசு வரல. பொழைச்சு போ.